ராம் ராம். இவர் திரு சுந்தரராமன் அவர்கள், ஜனகல்யாண அமைப்பினுடைய பிரசிடெண்ட், மாடம்பாக்கத்திலிருந்து பணியாற்றுகிறார். பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் தொடங்கப்பெற்ற இந்த ஜனகல்யாண அமைப்பானது எவ்வளவு அரிய சமூக தொண்டாற்றி வருகிறது என்பது அவருடைய பேச்சிலிருந்து தான் நான் நிறையா தெரிஞ்சிட்டேன். அதை பற்றி ஓரளவு தான் தெரியுமே தவிர இவ்வளவு அரிய செயல்கள் ஆற்றுகிறார்கள்ங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. பார்த்தாக்க நம்ம உதாரணத்துக்கு உழவார பணி, ஏழை குழந்தைகள் படிப்பு, ஏழை பெண்கள் திருமணம், வேத பாடசாலைகளுடைய அதுக்கான வந்து ஆதரவு, அப்புறம் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னால் நான் உதவி செய்கிறது, அப்புறம் பிரேத சம்ஸ்காரம், இந்த மாதிரி எத்தனையோ அவர்கள் ஆற்றும் பணி, இது எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வரணுங்கிறதால நான் என்னுடைய தோழி திருமதி கல்யாணி அவர்களும் கேட்டுக்கொண்டேன். அவர் மூலமாக இந்த உரை நமக்காக வாங்கி அனுப்பப்பட்டுள்ளது. இதை வழங்கிய திரு சுந்தரராமன் அவர்களுக்கும் திருமதி கல்யாணி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்படிப்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு நம்மாலான உதவியை நாம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்களும் அவரது உரையை கேட்டு பயன்பெறுவீர்கள் என்பது திண்ணம். மகா பிரியவா சரணம். ராம் ராம். அடியேன் சுந்தரராமன், சேஷார் சுவாமியுடைய வம்சாவகி பேரன். எனக்கு வயசு 76. மாடம்பாக்கம் ஜனக்கல்யாண்றது மடத்து சட்டில் இருக்கவாளுக்கு, சத்சங்கத்தில் இருக்கவா எல்லாருக்குமே ரொம்ப பிரபல்யமாக தெரியும். காரணம் என்னென்னா, பெரிவா ஜெயந்திர பெரிவா ஜனக்கல்யாண் 88 ஆரம்பிக்கும், 88 ஆரம்பிக்கும் போது முதல் பிரான்ச் நம்மளுக்கு தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஜனக்கல்யாண்றது இந்து சமய மன்றம் புதுப்பாக்கம்னு ராயப்பட்டால ஃபஸ்ட்டு, அதுவும் ஃபஸ்ட்டு பிரான்ச். 72 மடத்தினுடைய ஆஸ்தான புலவர் ஜெயசந்திரநாதன்றவர் அதை ஆரம்பித்து வச்சார் பெரியவா சொல்லி. அது முதல் பிரான்ச் நம்ம தான், இளைஞர் மன்றம் ஆரம்பித்து அப்புறம் பெரிய மன்றம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 16 காலம் அதை காரியம் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஜெயந்தி பெரியவா கூப்பிட்டு சொன்னால், கால வர்த்தமான உத்தேசி கருதி இந்துன்ற வார்த்தை இல்லாத ஜனங்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி இருக்கட்டும், அது ஏன்னா அதில் பார்க்குற வரைக்கும் அலர்ஜியாகுது, அதனால் இந்துன்ற பேர் இல்லாதிக்கே ஜனக்கெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் ஆகிடும். ஜனக்கல்யாணம் மங்களகரம் அர்த்தம், ஜனங்களுக்கு சுபீட்சம்னு அர்த்தம். அதுபோல் செய்வோம் ஜனஜாக்கரன் ஆரம்பித்தால் கூட அரசியல் விழிப்புணர்வுன்னு பேர், அது தனி நம்ம அதில் ஒன்று போல. ஸோ ஜனக்கல்யாணம் ஆரம்பித்தான். ஆரம்பிக்கும் போது முதல் விஷயம் என்னென்னா, மனித நேயம், அடுத்தவாளுக்கும் நெஞ்சில் ஈரம் சுரக்கணும், ரெண்டு கண்ணீர் விட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒத்தாசை பண்ணணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா, யார்கிட்ட கொடுக்க தெரியாமல் முழிக்கலாம். ஏன்னா தப்பாக நடத்தி போச்சுன்னா அந்த பணம் விரயம் ஆகிடும், தவறான பார்த்து நம்ம ஒழித்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி கேட்குறவா யாரை கேட்டு தெரியாது கூச்சப்பட்டு நிற்கிறா, கேட்டால் கிடைக்குமோ கிடைக்காதோ நம்ம தப்பாக நினச்சி போகலாம். இப்படி இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இவாள் எவ்வளையும் புரிஞ்சுட்டு அவளை கனெக்ட் பண்ணுற பாலம் மாதிரி பிரிட்ஜு மாதிரி நம்ம இருக்கோம். இது ஜனக்கல்யாணுடைய அடிப்படை வேலை. ஜனக்கல்யாணில் பிடிஎச்சின்னு வச்சுருக்கு, மகாப்பிரிவு ஆரம்பிச்சிருச்சா 72 கலைமொழியில் போட்டு ஆரம்பித்தா, அப்போட்டையும் பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன ஆள் பண்ணி பெரிய ஆள் ஆகிடுச்சு. அந்த பிடிஎச்சின்னு எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ஒரு நாளும் கலையத்தில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஸ்திரீகள் கைப்பிடி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும், இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் பருப்பு ஒன்றுன்னா, தானம் பண்ணும்போது சுபமாக பண்ணும்போது அரிசி மட்டும் பண்ணக்கூடாது, கூட பருப்பு கொடுக்கணும். சரி, அரிசி பருப்பு கொடுத்தோம், இது அன்னதானத்துக்கு கொடுக்குறதுன்னு அர்த்தம். வெறும் அரிசி பருப்பு வச்சு என்ன பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி இத்தியாதிகளை வாங்கணும் இல்லையா, அதுக்கோசரம் அரிசி போடும்போது அந்த நாளில் நாலெலாம் 10 நாலெலாம் கொடுப்பான். அப்படி வச்சு கூட அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். மாதம் ஒரு தடவை முதல் வாரத்தில் இது வாங்கிட்டு பார்த்து வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆற்றுக்கு 2 கிலோ இல்லை 3 கிலோ சேர்ந்துடும், ப்ளஸ் அரிசி அப்படி 4 கிலோ சேரும். ப்ளஸ் பணம் பார்த்திங்கன்னா தினம் போடுற பட்சத்தில் ஒரு 30 ரூபா வரைக்கும் சேரும் இப்போ இருக்கிற காலத்தில். இதை சேர்த்து வச்சா 10 வீட்டில் சேர்த்து வேற ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி ரெடியாக இருந்தால் 10 வீட்டில் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஜனக்கல்யாண உறுப்பினர் போய் வாங்கிட்டு வருவேன், இல்லை அவளே கொண்டு தரலாம் சௌரி பிரகாரம். இவாளுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி அரிசி கொடுக்குறவளை என்கரேஜ் பண்ணணும், ரெண்டாவது அவளை சத்சங்கத்தினுடைய ருச்சி தொடர்ந்து இருக்கணுன்றதுக்கோசரம் அவளுக்கு இலவசமாக புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள், விழிப்புணர்வு புத்தகம் நிறைய கொடுக்குறோம். மாதம் மாதம் அந்த யார் கலெக்ட் பண்ணுறாரோ அவர் கோஆர்டினேஷன் மூலமாக போகும், அது நடந்துட்டுருக்கு. அப்புறம் வித்யாவிருஷம்னு வருஷா வருஷம் இந்த ஏப்ரல் ரிசல்ட் வந்தோடனே முதல் கவலை, பெற்றோர்களுக்கெல்லாம் வசதி இல்லாத பெற்றோர்கள்லாம் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம், எப்படி மீட் பண்ண போகிறோம்னு முடிக்கிறான். இது ஜெயந்திர பிரிவா என்ன பண்ணால்,
ஃபீஸ் கேட்டவே கை கால் கழிஞ்சுனா இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்பான்சர் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்னு கொடுத்துருவா. ஆனால் அந்த குழந்தை ஸ்கூல் திறக்கிற அன்றைக்கி போக வேண்டியது என்னென்ன வேணும், அவளுக்கு புத்தகம் நோட் புக்கு இப்போ கவர்மெண்ட் அதையும் கொடுத்துட்றான், ஒரு பையி பேனா பென்சில் டிஃபன் பாக்ஸு லஞ்சு பேகு வாட்டர் பாட்டில் ஸ்கூல் பேகு ஷூ சாக்ஸ் இதெல்லாம் வேணும் இல்லையா. இது பார்ட் ஆஃப் தி வித்யா, இதெல்லாம் இருந்தாலும் ஸ்கூல் போய் படிக்க முடியும். இதை மனசில் வச்சு பெரிய சொன்னால் மற்ற எல்லாம் பண்ணிவிடுவா, நிறைய கார்பரேட் இருக்கா சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனாக இருக்கா அவெல்லாம் ஃபீஸை கட்டிவிடுவா. ஆனால் இதெல்லாம் வாங்கி கொடுத்த ஆள் கிடையாது, பார்க்கறதுக்கு சின்ன ஆக்சிடென்ட் தான் இருக்கும், ஆனால் இது முக்கியமானது இதுதான் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அந்த பொறுப்பு எடுத்துட்டு 500 ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கி 2000 ரூபா ஒன்று தரோம் ஒரு குழந்தைக்கு. அந்த குழந்தை பெற்றோர் ரொம்ப சமப்படுறவாக இருக்கணும், குழந்தை கொஞ்சம் சுமாராக படிக்கணும், ரொம்ப நல்லா படிக்கணும்னு சொல்ல முடியாது, சுமாராக படிக்கணும். அவளுக்கு என்ன ப்ரூஃப்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான்றது ப்ரூஃபு, ஐடி கார்டோ இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், ஸ்லிப் கொடுப்பாதோ ஏதாவது வேணும், ப்ளஸ் அவளுடைய ஆதார் கார்டு வேணும். இதை வச்சு கொடுத்துருக்கோம். ஜனகல்யாணம் வருஷம் வருஷம் ஒரு 75 ஃபேமிலி பண்ணிட்டுருக்கோம், தொடர்ந்து பண்ணுறோம். இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இதை தவிர பிரேத சம்ஸ்காரம் உண்டு, அது அனாத சம்ஸ்காரம் வேறு பிரேத சம்ஸ்காரம் வேறு, எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே இப்போ யாருமே இல்லை எடுத்து வாரி போடுறதுன்னு ஒன்று உண்டு. பிரேத சம்ஸ்காரம் என்னென்னா, மனுஷாக இருந்தோம் ஃபாரினில் இருப்பாள் இல்லை எங்கேயோ தள்ளி இருப்பாள், இங்கே வா ரெண்டே பேர் இருப்பாள், ஒருத்தர் மண்டை போட்டால் என்ன பிரச்சனை, அம்மாமியோ அம்மா போயிட்டால் ஒருத்தரம்ல, அந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வந்தோடனே நாங்கள் பொறுப்பு எடுத்துட்டு அவள் வீட்டு போய் யாராக போனோமோ பண்ணிவிட்டு வாத்தியார் சொல்லி காட்டுக்கு ஸ்லாட் புக் பண்ணி காத்தால் ஏதாவது டிஃபனும் காஃபியும் வாங்கி வச்சு மத்தியானம் எடுத்து முடிச்சப்பறம் சாப்பாடு இருந்தேன், அதுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த முதல் 2-4 காரியத்தை சத்தியானம் எடுத்து பண்ணி அவள்கிட்ட எக்ஸ்பென்ஸ் கொடுப்போம், வசதி இருக்கா குடும்பத்தையும் கொடுப்போம், இல்லாதவங்க நாங்களே ஜனக்கல்யாணம் மீட் பண்ணிடுவோம். இது ஒரு பிரமாதமாக காரியம் நடந்துட்டுருக்கு. இதை தவிர உபகாரம் பண்ணி உண்டு, இப்போ எங்களுடைய உறுப்பினர்கள்லாம் அங்கங்கே சிவனடியார் திருக்கூட்டம் உபகாரம் பண்ணி நடந்துட்டு ஒரு மெம்பர் அப்படியே சேர்ந்துடுறாங்க. ஜனக்கல்யாணம் பெரிய விசேஷம், அது ஆலவிருஷம் மாதிரி, இதில் இருக்க உறுப்பினர் பல இதில் கலந்துட்டுருக்கா, பல இதில் போயின்ட்டுருக்கா, தேவார திருவாசகம் பயிற்சி முகாம் அது மூலிமா பாராயணம் பண்ணுறது, விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் பண்ணுறது, கோவிலை விவகாரம் பண்ணி பண்ணுறது, இப்படி நிறைய காரியம் பண்ணிட்டுருக்கா. இது போக ஜனக்கல்யாணம் மூலியமாக இலவசமாக பிரசுரங்களை போட்டு வெளியிடுறோம். இந்த பிரசுரங்களை எப்படி வெளியிடணும்னா, யாராவது நல்ல விஷயம் போட்டிருப்பா, அவள் காப்பி கம்மியாக போட்டிருப்பா, அந்த மாதிரி காப்பி அவாயிட்டே சொல்லி அடிஷ்னல் காப்பி போட சொல்லி நம்ம அதுக்கு பணத்தை கொடுத்து அதை வாங்கி நம்ம உறுப்பினருக்கெல்லாம் கொடுக்கறது. இதை தவிர வேதத்துக்கு அடிப்படை உங்களுக்கு தெரியும், உபநயனம் தான். அந்த உபநயனத்தை கடந்த 25 வருஷமாக வருஷம் வருஷம் 15-16 பசங்களுக்கு வைதிக முறைப்படி வீட்டில் போடுற அவ்வளோ போடுற அவ்வளோ கிராண்டாக நடக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். அதில் கோ பூஜை இருக்கும், தம்பதி பூஜை இருக்கும், சுவாசி பூஜை இருக்கும், அப்புறம் வடுகை பூஜை இருக்கும், கன்னியா பூஜை இருக்கும், பெரியவா பாத அபிஷேகம் அர்ச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா நட்சத்திரத்தும் சூட் ஆகாது தெரியும் உங்களுக்கு, உபநயனம் பண்ணும்போது எல்லாருக்கும் சூட் ஆகாது. அதனால் பண்ணால் அப்போது நட்சத்திர தோஷம் நிவர்த்திவாங்க ஒன்று பண்ணிவிடுவோம், அப்படின் எல்லா குழந்தையும் சரியாயிடும். அந்த உபநயனில் வந்து எல்லாம் ஏற்றுட்டு நாங்களே எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம், அவள் முடிஞ்சவர்களும் கொடுக்கலாம், 5000 ரூபா அவ்வளோ கொடுக்கலாம், 1000 கொடுத்தா இருக்கா, ஒன்று கொடுக்க முடியாது, 100 ரூபா கொடுக்கலாம் இருக்கா, ஆனால் எவ்வளோ கொடுக்கலான்னு கவலையே படுறதில்லை. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பண்ணுவோம், அத்தனை பேருக்கு பண்ணி 13-14 பசங்க போட்டு அதில் ஒரு 2-3 பசங்களை எப்படியாவது வேத படத்தால் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். இந்த போன பொருத்தம் நிறுத்ததில்லை, அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு அவன் எவ்வளோ கத்துனான்னு தெரிஞ்சுக்கோசரம் அவனுக்கு இது வச்சுருவோம், வகு மாதிரி வச்சு ஒரு ட்ரைனிங் கேம் மாதிரி வச்சு ஒரு வாத்தியார் டெஸ்ட் பண்ணுவார், எங்கே தப்பு திருத்தி கொடுப்பார். அது ஒரு பிறந்த வழக்கம், அது வருஷம் வருஷம் நடந்திருக்கு, 26-27 வருஷமாக நடக்கிறது, பிரமாதமாக போயின்னு இருக்கு. இதை தவிர யாத்திரை அப்பப்போ நல்ல க்ஷேத்திரங்களுக்கு ஜனக்கல்யாணம் குரூப்பில் இருப்பால் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது, கிட்ட இருக்கிற க்ஷேத்திரத்துக்கு போக வேண்டியது, அந்த க்ஷேத்திர மகிமை தெரிஞ்சிக்க வேண்டியது, கதை டிஃபனோடு போயிட்டு மதியம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி போய் அதை பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ காரியங்கள் நடந்துருக்கு, நிறைய சொல்லணும் சொல்லலாம். இதில் என்ன வேணால் எல்லாருக்குமே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான், முதல்ல வீட்டை கவனிங்க, வீட்டை நல்லா கவனிச்சுட்டு அப்புறம் பொது காரியத்துக்கு வரணும். வீட்டை கவனிக்காக விட்டு பொறு காரியத்துக்கு வந்தால் வீட்டில் இருக்கோ வருத்தப்படுவா, வீட்டு காரியம் கெட்டு போகும். அதனால் ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்ன்ற மாதிரி வெளி காரியம் பண்ணுறதுன்ற ஒரு பக்கம், ஆனால் தன்னுடைய வீட்டை கவனிக்க தன்னுடைய பராமரிக்கணும், அது மாதிரி அன்பு இருக்கணும், பெரியவாட்ட பக்தி இருக்கணும், கூட பிறந்த பாசம் இருக்கணும், அதெல்லாம் எங்கள் மெம்பர்களுக்கு கேட்டால் சொல்லி தருவோம். ஜனக்கல்யாண் மெம்பர்ஸ் யார் பார்த்தாலும் ராம் ராம் தான் சொல்லுவாள், ஆனால் எல்லாருக்குமே ராம் ராம் தான் பேர்,
என்னென்னா, சத்ரபதி சிவாஜி முதல் முதல்ல இந்து ராஷ்டிரம் ஆரம்பிக்கிறது ராம் ராம் தான் குரு சமர்த்த ராமதாஸ் சொல்லிக் கொடுத்தார். அது இன்றைக்கி உள்ள இருந்துருக்கு. இப்போ ராமர் குரு கூட வரப்படுத்து எல்லாருக்கும் தெரியும். இதனால் இந்த ராம் ராம்க்கு அவ்வளோ மகிமை. இப்படியாக ஜனகல்யாண காரியங்கள் நடந்துட்டுருக்கு. அதை தவிர யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இன்டிமேஷன் ஹாஸ்பிட்டல், பம்பல் ஐ ஹாஸ்பிட்டல் ரெண்டு இருக்குது. இன்னும் லெட்டர் எழுதி கொடுத்தாக்கா அவள் என்ன பண்ணுவான்னா, லெட்டர் எழுதி கொடுத்தா அவள் இன்டிமேஷன் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக கவனிப்பாள், இல்லை கன்செஷன் கொடுப்பாள். பம்பல் ஐ ஹாஸ்பிட்டலில் கண் புறையோடனவளுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணுவாள். நம்ம இந்த ரெண்டு ஆஸ்பத்திரியுமே வருஷா வருஷம் டொனேஷன் ஒன்று அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அது நம்ம கைங்கரியமாக பண்ணிட்டு அவளை திரும்பியும் அழைச்சி பேர் கேட் பண்ணுறான். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எங்ககிட்ட சொன்னால் இன்டிமேஷன் ஹாஸ்பிட்டல் ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சா அவள் பில்லை கடைசியில் செட்டில் பண்ணுவாள். என்ன ஒரு கண்டி தனி ரூம் கேட்கக்கூடாது. ஜென்ரல் வார்டில் இருந்தால் அவளுக்கு வசதி இல்லை, ஜென்ரல் வார்டில் இருக்கான்னு சொல்லி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். ரூம் போட்டு எடுத்துட்டு அவளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, இந்த விஷயம் பம்மலுடைய ஹாஸ்பிட்டலில் நல்லா கவனிக்கிறான். இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலுமே வர வர ரெண்டு நாளைக்கு இலவச கண் மருத்துவ முகாம்னு வைக்கிறான். அதில் போய் பதிவு பண்ணிட்டாக்க ஐஓஎல்னு பேர், இந்தியன் ஆரிஜினல் லென்ஸு, அதை ஃப்ரீயாக ஃபிட் பண்ணி வைத்தியத்தில் ஒரு பைசா செலவு கிடையாது. கூட தங்குறவாளுக்கும் ஒரு நாள் தங்கணும், எப்படியோ தங்குறவாளுக்கும் ஆகாரம் கொடுத்துருவா. ஒரு வாரம் கழிச்சு போய் டெஸ்ட் பண்ணி வர வேண்டியது. அதுக்கப்புறம் அவள் பார்த்து மினிமம் கண்ணாடிக்கு கூட கண்ணாடி வாங்கிக்க வேண்டியது. இது நடந்துட்டுருக்கு. இது எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போது ஒரு கடந்த ஒரு 7-8 வருஷமாக பாடசாலைகளுக்கெல்லாம் தீபாவளிக்கு வஸ்திரம் தரதுன்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த வஸ்திரம் எப்படின்னா, ஒரு 300-400 பேர் அவள் சௌகரிய பிரகாரம் வஸ்திரமாகவோ பணமாகவோ கொடுத்து அதை வஸ்திரமாக்கி எல்லா வசதியும் சேர்த்து வச்சு ஒரு பாடசாலைக்கு இன்டர்ன் அனுப்பும் போல என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு அவள் ஃபார்ம் போட்டு அனுப்புவான். அப்புறம் அதில் எடுத்து வச்சு கட்டி வச்சு அவளுடைய ரெப்ரஸண்டேட்டிவ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், எடுத்துகிட்டு போவான். இந்த பாடத்தை இந்த வருஷம் வந்து 48 பாடசாலைகள் காப்பகங்கள் சொல்லுவோம், இது ஆர்ஃபனேஜி ஆர் கேர்டேக்கர் ஹோம் சொல்லுவாள் காப்பகங்கள், அது ஒரு 12, மொத்தம் 58 இடத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப 850,000 அளவுக்கு வேல்யூவுக்கு அமைச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் போக ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் கூட போயிருக்கு, சென்னை சுற்றுப்புற பகுதிகள் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் போயின்ட்டு இருக்கு, பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. இவ்வளோ காரணம்னா பெரியார், காஞ்சி பெரியாருடைய பரம்பூர் அனுகிரகம், நம்முடைய சிரத்தை, ஒற்றுமை. இந்த எப்போவுமே டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாள். கூவாக செய்யும்போது சிரமம் தெரியாது, வேகமாக காரியம் நடக்கும், சிறப்பாக அமையும். இதுதான் நம்ம சங்கத்துடைய பேசிக் பிரின்சிபிள். இதுக்கு உதவி பண்ணுறவங்கள சைலண்ட்டாக பண்ணுறான். அவள் எப்போ பண்ணுறான்னு தெரியாது, அவளே பண்ணிட்டுருப்பான். ஒரு போஸ்டிங் போட்டாச்சுன்னா போகிறோம், ஒரு ஏகப்பட்ட கல்யாணம், அவள் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் உடனே வந்துடப்போனோம். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இம்மொபைல் ஆகிட்டா, அவளுக்கு ஆகாரத்தோட வசதி இல்லை, வைத்தியத்துக்கு வசதி இல்லைன்னா அமிச்சா உடனே வந்துடும். ஒரு குழந்தைக்கு திருமணம், அவள் திருமணம் பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்னா உடனே அதுக்கு வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த போஸ்டிங்லாம் போட்டு அவள் சில பேர் பண்ணுறான்னா அது நம்ம கரெக்டாக எடுத்து பங்கீடு பண்ணி அதை மறுபடியும் செய்கிறதுனால மேலே நம்பிக்கை காரணம். ஒரு ஸ்தாபனத்துக்கு முக்கியமானது நம்பிக்கை தான். ஓய்வாட்டை கொடுத்தா கரெக்டாக போகும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறான். இவாட்டை கேட்டால் கரெக்டாக கிடைக்கும்னு அனுகிறவர்களும் இருக்கான். அதுதான் முதலே சொன்னேன், கொடுப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இடையிலே அதில் தராதரம் அறிந்து அதை தீர விசாரித்து அதனுடைய பலங்களை புரிந்து கொண்டு அவர்கள் சேருவதை செய்கின்றோம். இது எங்களுடைய மிகப்பெரிய பணியாக இருந்துருக்கு. அமைதியாக குருபக்தியோட ஆர்ப்பாட்டம் இல்லாதி சிறப்பாக இருந்துருக்கு. இந்த காரியங்கள் நிறைய மேன்மேலும் தொடரணும். அத்தனை பேர் தொடர்ந்து அத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணி கேட்டுக்கிறோம். ராம் 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 ராம். இப்படி சத்தமே இல்லாமல் சமூக பணியாற்றும் இவர்களுக்கு நாமும் ஆதரவு கரம் நீட்டுவோம். மகா பெரியவா சரணம். ராம் ராம். இந்த மகத்தான சேவையில் நாமும் பங்கு பெற ஒரு சிறு தொகையை அனுப்ப விரும்பினால் அதற்கான விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன. ராம் ராம்.